சாப்பிட்டீங்களா? தண்ணி குடிச்சிங்களா? இப்பவே குடிச்சுக்கோங்க, இல்லைன்னா இன்னும் 8.5 மணி நேரம் கழிச்சு தான் தண்ணி கிடைக்கும். என்னடா அது புதுக்கதையா இருக்குன்னு பாக்குறீங்களா? இது புதுக்கதை தான். 460 கோடி வருஷம் முன்னாடி உருவான இந்த பூமிய, இயற்கைய, நம்ம நதிகளை ரெண்டே தலைமுறை அழிச்சிருக்கோமே, இந்த பூமிக்கு இது புதுக்கதை தான். நம்ம பாரத தேசம் சுதந்திரம் அடைஞ்சப்போ தனி மனிதனுக்கு இருந்த தண்ணியில இப்ப 70% குறைஞ்சிருக்கு. 2030ல 8.5 மணி நேரத்துக்கு ஒருத்தர் தான் தண்ணி குடிக்க முடியுமா? அது எப்படிங்க நடக்கும்? அதெல்லாம் ஒண்ணு ஆகாது. அப்படியா? சரி, கடைசியா எப்போ நதியில குளிச்சீங்க? குளத்துல ஊத்து தண்ணிய கையில பிடிச்சி உறிஞ்சு குடிச்சது எப்போ? தமிழகத்துல எத்தனை ஆறுகள் வறண்டு போயிருக்குன்னு தெரியுமா? சுருளியாறு, தேனியாறு, வட்டாறு, வராக நதி, மஞ்சளாறு, நாகலாறு, மருத நதி, சிறுமலையாறு, சாத்தையாறு, இது எல்லாமே வைகை ஆறோட கிளை நதிகள். சரி, வைகை ஆறு எங்கன்னு கேக்குறீங்களா? காவிரி ஆறு 800 கிலோமீட்டர் நீளம் உள்ள காவிரி, 416 கிலோமீட்டர் தமிழகத்துல ஓடுது. இது கடந்த வருஷம் 2.5 மாசம் கடல்ல கலக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காவிரியை நாம இனிமே ஜீவநதின்னு சொல்ல முடியாது. மழை பெஞ்சா ஓடும், வெயில் அடிச்சா தண்ணி இருந்த தடம் கூட இருக்காது. சங்க இலக்கியங்கள் போற்றி புகழ்ந்த காவேரி, பூவார் சோலை மயிலாட புரிந்து குயில்கள் இசைப்பாட நடந்தாய் வாழி காவேரின்னு இளங்கோவடிகள் சொன்ன அகண்ட காவேரி இப்ப 18 கூட காஞ்சிதான் இருந்தது. சரி, தமிழகத்தில் தான் இந்த நிலைமைன்னா, கிருஷ்ணா நதி 40% அழிஞ்சிருக்கு. கோதாவரி ஆறு எந்த புள்ளியில தொடங்குதோ அங்கேயே காஞ்சி போச்சு. உலகத்தோட வேகமா அழிஞ்சிட்டு வர்ற 10 நதியில கங்கையும் இருக்கு. பாவம் தொலைக்கு கங்கைக்கு போவோம், கங்கையை தொலைச்சிட்டு நிக்கிறோம், எங்க போக? நாகரிகம் வளர்த்தது நதிக்கரையில, இதுதானே நாம படிச்சது. கலை வளர்த்து, மொழி வளர்த்து, இனம் வளர்த்து, குளம் வளர்த்து, இந்த நதிக்கரையில இப்ப பனைமரம் கூட வளர்க்க முடியல. 20 அடி தோண்டுனா இனிச்சு மேல வர தண்ணி 1000 அடிக்கு கீழே போயிருக்கு. இந்த மண்ணில மரம் எப்படி வளரும்? 1000 அடி வரையும் தன் வேர் பரப்பி நீர் உறிஞ்சும் தாவரம் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? மண்ணில சத்து இல்ல, நிலத்துல மரம் இல்ல, ஊர்ல ஆறு இல்ல, இதை கேட்க இங்க யாரும் இல்ல. பல கிராமங்கள்ல 53% மக்கள் 1.5 கிலோமீட்டர்ல இருந்து 5 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து போய் தண்ணி எடுத்துட்டு வராங்க. ஒரு குடிசையில வாழ்ற ஏழப்பெண் ஒரு குடம் தண்ணியை வச்சு என்ன பண்ணுவா? சோறுடிப்பாளா? கணவனுக்கு கொடுப்பாளா? ஸ்கூல் போற பசங்களுக்கு ஒரு பாட்டில் அடைச்சு கொடுப்பாளா? இல்ல சேமிச்சு வைப்பாளா? என்ன பண்ண முடியும்? இயற்கையில ஒரு நியதி இருக்கு, தகுதி உள்ள உயிரினமே தப்பி பிழைக்கும்னு. இப்படி நதி அழிச்சிட்டே போனா தப்பி தவறி கூட எந்த உயிரினமும் பிழைக்க முடியாது. காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம்னு பாண்டவனுக்கு தெரியாது. இங்க 83 பறவைனங்கள் அழிஞ்சிருக்கு. எத்தனை உயிரினம் அழிஞ்சாலும் ஒரு உயிரினம் மட்டும் தண்ணி இல்லாதனால வேற வழி இல்லாம அதுவே தன்னை அழிச்சுக்குச்சு. அந்த உயிரினத்தோட பேரு விவசாயி. 1995 இருந்து இப்ப வரைக்கும் 2 லட்சத்துக்கும் அதிகமான விவசாயிகள் தற்கொலை பண்ணியிருக்காங்க. இரு நாட்டுக்கு நடுவுல நடக்கிற போர்ல இறந்தவங்களோட எண்ணிக்கையை விட இது அதிகம். இது நம் மக்கள் மேல நாமளே தொடுக்கிற யுத்தம் இல்லையா? நிலம் உழுது, விதை விதைத்து, நீர் பாய்ச்சி, களை எடுத்து, நெல் அறுத்து நமக்கு உணவளிக்கும் விவசாயி அதே விவசாயி தான் 30 நிமிஷத்துக்கு ஒரு தடவை சாகுறான்.